உலகத்துல உள்ள எல்லா சயின்டிஸ்டும் ஒரு நாள் மீட்டிங் போட்டாங்க இதே மாதிரி. என்னைய கூப்பிடவே இல்ல. அட, எந்த கனி சிறந்த கனின்னு ஆய்வு செய்யறதுக்காக. அப்ப அவேவே நாட்டுக்காரன் அவேவே நாட்டு கனி தான் சிறந்த கனின்னு சொன்னான். முடிவா எந்த கனி சிறந்த கனின்னு சொன்னாங்க தெரியுமா? எந்த கனி? மாங்கனி. அடையான எப்பவும் போல லூசு மாதிரி பேசுறீங்க. உலகத்திலேயே சிறந்த கனி கொய்யா கனி. அத கூறு போட்டு வைக்கிறதுனால தான் அதோட அருமை தெரியல. அதுல எவ்வளவு நார் சத்து இருக்கு தெரியுமா? காசு கம்மி தான், வாங்கி சாப்பிடுங்கப்பா. அதுக்கப்புறம் நெல்லிக்கனி. நீயடா சமுத்திரகனி மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட. அப்ப நான் வேணா சசிகுமார் மாதிரி பேசவா? நல்லது சொன்னா எங்க கேக்குறாங்க. போகடா தொண்டைகளா. ஏய் ஐயனாரு, சர்க்கார்ல தக்காளி கதை சொன்னாங்க, அது ஒரு விரல் புரட்சி. உன் மாப்பிள ஆப்பிள் கதை சொன்னா அது விவசாய புரட்சி. என்கிட்ட ஒரு கிருணி பழம் கதை இருக்குது, தமிழ்நாடே புரட்சி வெடிக்கும். கேக்குறியா? டைம் இருக்கா? நான் சாவடிக்கிற மூட்ல இருக்க, நீ சாவர மூட்ல இருக்கியா? வைடா போன. இல்லப்பா, கொன்றுவன்றா. தாத்தா போறேன். வாட்டு விடு, அந்த பிறந்த இனிக்கவருக்கு போட்ட காத்துக்கிட்டு இருந்து கூட்டிட்டு போறேன். கூட்டு களவாணி போயிலுங்க. ரோசத்துக்கு ஒண்ணு குறைச்சல்ல. அவனுக்கு கோபம் என் மேல இல்ல, ஓ மேல. அவன் எந்த குடியை தூக்கி பிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த வீம்பு பண்றான்னு எனக்கு தெரியல. தலையில அவனுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறதாவே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதை நீ எங்க தட்டி பிரிச்சிருவிட்டு பயம் அவனுக்கு. அதனாலதான் அவன் உன்னை பாக்குறப்பெல்லாம் வார்த்தையில விஷத்தை கேட்கிறான். உங்க அப்பனுக்கு ஒரு மனசுடா, எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு அவன் மனசு துடிக்கும். அதே மாதிரி இப்போ மனசு துடிக்குது. யார் என்ன சொன்னா என்ன தாத்தா? நம்ம தங்கச்சிக்காக நாம போனோம். துளசி பாவம் தாத்தா. பாவம்னா பொம்பளை பிள்ளையா? புருஷன் அமைகிறது பொறுத்து தான்டா பொம்பளை பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே இருக்கு. அவன் என்ன உன்னை அவமானப்படுத்துறது? நீயாவே இருந்துட்டு போ.